வணக்கம் நண்பர்களே, நமக்கு என்ன பார்க்க போகிறோன்னா கடலாடும் விழாவோட சிறப்புகளையும் அது எப்படி வந்ததுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடு கொள்ள போகிறது முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கடவுள் வழிபாடோட இணைந்த விரதங்களில் சிறப்பு பெற்றது மாசி மகம். எல்லா மாதத்துலேயும் வரக்கூடிய மகத்தை விட மாசி மாதம் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் தான் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இந்த மாசி மக நாள் அன்னைக்கு தான் தக்கன் என்பவரோட மகளாக பார்வதேவி பிறந்ததாக புராணங்கள் கூறுது. மகம் நட்சத்திரத்தோட அரை அதிபதியான கேது பகவான் மோட்சத்தையும் ஞானத்தையும் தரக்கூடியவர், கோடீஸ்வர யோகத்தையும் தர வல்லமை உள்ளவர். கேது பகவானோட நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்தில் சந்திரன் வருது. கும்பராசியில் சூரியன் சந்திரனை பார்க்கக்கூடிய காலமே இந்த மாசி மகமாக திகழ்கிறது. இந்த நாள் அன்னைக்கு சிவன், விஷ்ணு, முருகன் ஆகிய மூன்று கடவுள்களோட ஆலயங்களில் அபிஷேக ஆராதனைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெறும். மோட்சத்தை தரக்கூடிய கேது பகவானோட நட்சத்திரமான மகம் நட்சத்திரம் இந்த நாள் அன்னைக்கு வருது. இந்த நாளை கடலாடும் நாள்னும் தீர்த்தமாடும் நாள்னும் சொல்லுவாங்க. இந்த நாள் அன்னைக்கு விரதம் இருந்து அதிகாலையில் புனித நீரில் நீராடி தர்ப்பணம் கொடுத்து நலம் பெறுவாங்க வாழ்வில். இந்த விரதத்தை மேற்கொள்ள விரும்புகிறவங்க அதிகாலையில் புனித நீரில் நீராடி விட்டு உலர்ந்த ஆடைகளை போட்டு சிவசிந்தனையோட சிவ ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும். அன்னைக்கு முழுவதும் எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடாமல் தேவார திருவாசகங்களையே படித்தபடியே இருக்க வேண்டும். மதியம் ஒரு வேளை மட்டும் உணவு உண்ணலாம். இரவு வேணும்னா பால் பழம் ஏதாவது எடுத்துக்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த மாசி மகம் விரதத்தை மேற்கொண்டால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறலான்னு புராணங்கள் கூறுது. அது மட்டும் இல்லாமல் மதிய உணவு உண்ணும்போது யாராவது ஒரு சிவனடியாருக்கு உணவை கொடுத்துட்டு உண்ணால் அது சிறப்பு. இந்த மாசி மகத்தில் தீர்த்தமாடல் சிறப்பு பெற்று இருக்கிறதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அது என்ன நம்ம பார்ப்போம் வாங்க. ஒரு தடவை வருண பகவான் பிரம்மஹத்தி தோஷத்தில் பிடிபட்டு கட்டப்பட்டு கடலில் வீசப்பட்டு இருந்தாங்க. வருண பகவான் செயல்படாததால் பூலோகத்தில் மழையின்றி பஞ்சம் வந்தது. அப்போ எல்லா உயிர்களும் துன்புற்றது. இதை கண்ட தேவர்கள் சிவபெருமான் கிட்ட போய் கோரிக்கை வேண்டுறாங்க. அது என்னன்னா, வருண பகவானை எப்படியாவது விடுவீங்க பெருமானே, இல்லாட்டி பூமியில் இருக்கிற எல்லாரும் இறக்குற நிலைமைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி வேண்டுறாங்க. இவங்களோட தேவர்களோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்ட சிவபெருமான் பூலோகத்துக்கு போய் அங்கே வருண தேவரை விடுவிச்சாங்க. விடுவிச்சோடனே வருண தேவர் மகிழ்ந்து சிவபெருமான் கிட்ட ஒரு வரம் கேட்குறாங்க. அது என்னன்னா, கடலில் இருந்தபடியே சிவபெருமானை வணங்கி தோஷம் நீங்கினது போல் மாசி மகத்தன்று புனித நீரில் நீராடி இறைவனை வணங்கினா பக்தர்களுக்கு தங்களோட பாவ வினைகள், பிறவி பிணிகள், தோஷங்கள் இதெல்லாம் நீங்கி வாழ்வில் உயர்வு பெற அருள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க. வருண பகவானோட கோரிக்கையை ஏற்று சிவபெருமானும் அந்த வரத்தை அவங்களுக்கு வழங்கினாங்க. அன்று முதல் தீர்த்த மாடல் நிகழ்ச்சி சிறப்பு பெற்று நடைபெறுது. இந்த தீர்த்த மாடல் நிகழ்ச்சியில் பல புண்ணிய நதிகளில் நடைபெறுது. அங்கெல்லாம் அங்கே ஏதாச்சும் ஒரு புண்ணிய நதியில் போய் நம்ம அந்த மாசி மகத்தன்று குளிச்சுட்டு வரணும். இப்போ உதாரணத்துக்கு ராமேஸ்வரம், தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருவையாறு, கும்பகோணம், நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேதாரண்யம் போன்ற இடங்களில் குளிச்சுட்டு தர்ப்பணம் கொடுத்துட்டு பித்திருக்கடன் செஞ்சால் வாழ்வில் நலம் பெறலாம். இந்த விரதத்தை மேற்கொண்டால் நான் முதல்ல சொன்னல, அந்த காலையில் எழுந்திரிச்சு புனித நீரில் நீராடி உலர்ந்த ஆடைகள்லாம் உடுத்தி கொண்டு இந்த விரதங்கள்லாம் செஞ்சால் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும், சகல தோஷ நிவர்த்தி ஏற்படும். இன்னொரு கதையும் இந்த மாசி மகத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு. அது என்னன்னா,
லட்சுமி தேவி பார்க்கடலை கடையும் போது வந்தாங்க. அமுதம் வேண்டி அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடையும் போது வெளியில் வந்து லட்சுமி தேவியை திருமால் மணந்து கொண்டாங்க. லட்சுமி தேவியை மணந்து கொண்டதால் சமுத்திரராஜனோட மருமகனானாங்க திருமால். தன்னோட மகளை மணந்து கொண்டு திருமால் வயங்குண்டத்துக்கு போனால் இனிமேல் நான் எப்படி அவங்கள தரிசனம் செய்கிறதுன்னு சமுத்திரராஜன் ரொம்ப மனக்கவலையோடு இருந்தாங்க. அவங்களோட வருத்தத்தை லட்சுமி தேவி திருமால் கிட்டே சொன்னாங்க. திருமால் என்ன பண்ணாங்கன்னா சமுத்திரராஜன் கிட்டே போய், ஆனால் ஆண்டிற்கு ஒரு முறை மாசி மகத்தன்று கடற்கரையோரம் உனக்கு தரிசனம் தரேன்ப்பா அப்படின்னு ஒரு வரம் கொடுத்தாங்க. இன்னொரு கதையும் இந்த மாசி மகத்தோட சம்மந்தப்பட்டிருக்கு. அது என்னென்னா, கருணாசாகரியான அம்பிகை ஒரு மீனவ குளத்தில் பிறந்தாங்க இந்த மாசி மக திருநாள் அன்னைக்கு. அது அவங்கள திருமணம் செஞ்சு கொள்கிற காலம் வந்துச்சு. அப்போ ஈசன் என்ன பண்ணாங்கன்னா ஒரு மீனவர் வேடத்தில் அம்பிகையரோட இருப்பிடத்துக்கு போய் அங்கே ஒரு ராட்சத திமிங்கலத்தை அடக்கி மீனவர் தலைவருக்கு காட்சியளித்தாங்க. காட்சியளித்து அந்த மீனவ பெண்ணையும் மணந்து கொண்டாங்க. மீனவ தலைவர் சிவபெருமானை நோக்கி என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு உங்களோட தரிசனம் எப்போவுமே கிடைக்கணும் பெருமானே அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க. அதுக்கு சிவபெருமான் என்ன சொன்னாங்கன்னா, நான் ஆண்டிற்கு ஒரு முறை மாசி மகத்தன்று இந்த கடலில் நீராட வருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் மாசி மகத்தன்று அவங்க சிவபெருமான் வேடமூர்த்தியாகவும் அன்னை பார்வதி தேவி மீனவ பெண்ணாகவும் வந்து கடற்கரையோரம் எல்லாருக்கும் அருள் பாலித்ததாக புராணங்கள் கூறுது. திருமணமானவங்க தங்களோட மனைவியோட இந்த புனித நீரில் நீராட வேண்டும்னும் ஆண் குழந்தை வேண்டுறவங்க முருகப்பெருமான அந்த நாள் அன்னைக்கு நினச்சி விரதம் இருந்து வழிபடணும்னு சாஸ்திரங்கள் கூறுது. இந்த அந்த மகம் நட்சத்திரத்தை பித்ரு தேவதா நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. எல்லா இறைவன் இந்த உலகம் எல்லா உயிரினங்கள் தேவர்களுக்கும் எல்லாருக்கும் முன்னாடி இந்த பித்ருதேவரை தான் படைத்தாங்க. இவங்க தான் நம்மளோட முன்னோர்களோட ஆத்மாக்கு சாந்தி அளித்து நம்மளோட வம்சம் தலைக்கணும்னு வம்சம் தலைக்கணும்னு அவங்க நம்மளுக்கு ஆசி அளிப்பாங்க. பித்ருகளை நினச்சி பூஜை பண்ணி புனித நீராடுவது பிதுர்மகா ஸ்நானம்னு சொல்லுவாங்க. இந்த பிதுர்மகா ஸ்நானத்தை பண்ணால் நம்ம வாழ்வில் உயர்வு பெறலாம். அது இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த மாசி மகத்தன்னைக்கு எப்படி புனித நீராடுறது அப்படின்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். அந்த புனித நீராடும்போது நம்ம ஒரே ஆடையை உடுத்தி கொள்ளக்கூடாது. இடுப்பில் ஏதாச்சும் ஒரு துண்டோ இல்லாது ஏதாச்சும் ஒரு புதிய துணியோ கட்டிக்கணும். புனித நீராடுறதுக்கு முன்னாடி கிழக்கு பக்கமோ அல்லது வடக்கு பக்கமோ நம்மளோட உள்ளங்கையில் தண்ணி எடுத்து இப்படி தெளிச்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம நீராடணும். இரவு நேரத்தில் நீராடக்கூடாது. ஈர துணியோடையும் நீராடக்கூடாது. நம்ம இந்த மாசி மகத்தன்னைக்கு காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு விஷ்ணு பகவானை துளசி மூலமாக வழிபட்டால் நம்மளுக்கு வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குங்குமத்தால் அம்பிகைக்கு நம்ம அர்ச்சனை செஞ்சால் நம்ம வாழ்வில் இன்பமும் வெற்றியும் கிடைக்கும். நம்ம சரஸ்வதி தேவிக்கு இந்த மாசி மகம் ரொம்ப உகந்தது. அதனால் சரஸ்வதி தேவிக்கு மனம் நிறைந்த தாமரை மலர்களால் அர்ச்சனை செஞ்சால் நம்ம கல்வியில் சிறந்து விளங்கலாம். இந்த மாசி மகத்தன்னைக்கு நம்ம புனித நீராடலில் 3 தடவை முங்கி எழணும். 1 தடவை முங்கி எழும்போது நம்மளோட பாவங்கள்லாம் தீந்துடும். 2வது தடவை முங்கி எழும்போது நம்மளுக்கு சொர்க்கத்துக்கு போகிற பாக்கியம் கிடைக்கும். 3வது தடவை முங்கி எழும்போது நம்ம செஞ்ச புண்ணியத்துக்கு ஈடே கிடையாது. நம்ம மனுஷனாக பிறந்த ஒவ்வொருவரும் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ பாவங்கள் செஞ்சிட்டு தான் இருக்கிறோம். அதனால் அந்த பாவங்களுக்கு புண்ணியத்தை தேடி பல கோயில்களுக்கு நம்ம போகிறோம். அப்படி போகும்போதெல்லாம் நம்மளுக்கு ஏற்பட தோஷங்களை தீர்க்கறதுக்கு ஜபம் தபம் போன்ற பரிகாரங்களை நம்ம செய்கிறோம். மாதத்திலேயே மகத்தான மாதம் இந்த மாசி மாதம்தான். இந்த தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதமும் சிறப்பு பெற்றது. அந்த வகையில் சிறப்பு பெற்ற மாதங்களில் மாசி மாதமும் ஒன்று நம்ம சொல்லலாம்.
இந்த மகாமகம்னு ஒரு மகம் இருக்கு. இதில் என்ன, இது எப்படி உருவாகுதுன்னா, சிம்மராசியில் குரு பகவானும் சந்திரனும் இருக்கும், கும்பராசியில் சூரியன் இருக்கிறது தான் இந்த மகாமகம். இந்த மகாமகம் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும், 11 வருஷத்துக்கும் சில நேரங்களில் வரும். இந்த மகாமகம் 11 வருஷத்துக்கு வரும்போது அதை இளைய மகாமகம்னு சொல்லுவாங்க. இதை வடநாட்டிலலாம் கும்பமேளான்னு கொண்டாடுவாங்க. இந்த இந்த மாசி மகத்து அன்னைக்கு பல சிறப்புகள்லாம் இருக்கு, சிறப்பு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அது என்னென்னா, இந்த நம்ம அம்பிகை அன்னை பார்வதி தேவி மீனவ பெண்ணா இந்த மாசி மகத்தில் தான் அவதாரம் எடுத்தாங்க. தக்ஷனோட மகள் தாக்ஷணியாகவும் அவதாரம் எடுத்தாங்க இந்த மாசி மகத்தில். அப்பனுக்கு பிரணவ மந்திரத்தோட பாடம் பொருளை சொல்லி கொடுத்து, அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுத்த சுப்பன்னு பெயர் பட்டதும் இந்த மாசி மகத்தில் தான். அசுரர்கள் உலகத்தை பாதாள லோகத்துக்கு எடுத்து திருடி வச்சுக்கிட்டாங்க. அப்போ விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து பாதாள லோகத்துக்கு போய் பூமியை மீட்டதும் இந்த மாசி மக திருநாள் அன்னைக்கு தான். இந்த மாசி மகத்து அன்னைக்கு எல்லாரும் நலம் பெற்று இந்த விரதங்கள்லாம் மேற்கொண்டு புண்ணிய தலங்களுக்கெல்லாம் சென்று நீராடி பித்திருக்கடன் அந்த தர்ப்பணம்லாம் கொடுத்து, பித்திருக்கடன் தர்ப்பணங்கள்லாம் கொடுத்து இறைவனோட ஆசி பெற்று மாணவர்கள்லாம் கல்வியில் சிறந்து விளங்கி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கணுன்னு சாமானிய முகம் சேனல் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.